Hey guys, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, என்ன முன்னாடி அந்த தம்ப்நெயில்ல கொட்ட இடத்துல போட்டிருக்கீங்க. சரி, என்னன்னா நம்ம எருமமுருகேசா சேனல்ல இருந்து அப்புறம் மட்ட ஊருகம் சேனல்ல இருந்து ஒரு ரெடி வீடியோ வந்துருந்துச்சு. நான் மற்ற வீடியோ ரியாக்ட் பண்றதுல இதை கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணுமேனு வச்சிருந்தேன். அதுக்குள்ள என்ன ஒரு 2 ரூபா தான்டா கேட்டேன்ற மாதிரி ஒரு 2-3 நாள் தான் ஆயிருக்கும் டிலே. உடனே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்னதான் இருந்தாலும் இங்க 13,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நம்ம பழைய நண்பர்களை மறந்துட்டீங்க. யாரு சார் மறந்தா? யாரு கண்டென்ட் கொடுத்தாலும் வாங்கி ரியாக்ட் பண்ற ரேஞ்சில தான் நாங்க இப்ப இருக்கோம். ஸோ மறக்கலாம் இல்லை, பண்ணுவோம் தான், கொண்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எருமமுருகேசாவில் மதுர வீரன் தானி, அதான் டாபிக. என்னன்னா மன்சூர் அலிகானோட தக் லைஃப். நம்ம லாஸ்ட் லேட் நைட் சேட்டை ஷோவில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அவரோட தக் லைஃப்லாம் எடுத்து ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் அவரும் பண்ணியிருக்காரு, அவரும் புதுசாக ஏதாவது கிளிப் கொண்டு வருவார். ஏன்னா அன்னைக்கு நிறைய கிளிப் இருந்தது, நான் ஒரு 4-5 தான் எடுத்து நம்ம லேட் நைட் ஷோவில் காட்டணும். இவர் இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது வச்சிருக்காருன்னு பார்ப்போம். இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல, பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டாலரோட மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. சரிங்க, வணக்கம் டோலர்களே. லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போனாலுமே விக்ரம் லோக்கி ஆண்டவர், விக்ரம் லோக்கி ஆண்டவர், விக்ரம் லோக்கி ஆண்டவர், விக்ரம் லோக்கி ஆண்டவர், முடியல தலைவரே முடியல அப்படின்ற மாதிரியே எந்த பக்கம் போனாலுமே ஒரே லோகேஷ் மயமா இருந்தது. இதுல அதிகமா பேசப்பட்ட கான்செப்ட் என்ன அப்படின்னா லோகேஷோட மல்டிவர்ஸ். தம்பி அது மல்டிவர்ஸ் இல்லப்பா, லோகேஷ் சினிமாட்டிக் யுனிவர்ஸ். ஒருத்தன் எப்படா பிள விடுவான்னு பார்த்துட்டு இருந்து உடனே கமெண்ட் செக்ஷனுக்கு ஓட வேண்டியது. பேசானோ ஒருத்தனாவது தான் நான் பிள விடுவேன், ஒவ்வொரு தடவையும் இல்லை. சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். ஸோ அந்த லோகேஷோட யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தாங்க பழைய பாட்டெல்லாம் ஒரு மஜாவான சீனில் போட்டு அழகு பார்க்கறது. இதை விக்ரம் படத்துலையும் கூட பண்ணியிருப்பாரு. இந்த சீன் படத்துல வந்ததுக்கு பிறகு தலைவர் மன்சூர் அலிகான் தாங்க ட்ரெண்டிங்க. லோகேஷ் எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் மன்சூர் சாரை பத்தின ஒரு கேள்வியை கேட்காம அனுப்பவே கிடையாது. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா லோகேஷ் சாரோட கைதி படத்தோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்க்கு ஹீரோவா லோகேஷ் யோசிச்சு வச்சிருந்தது மன்சூர் சார் தானா. அப்ப கேக்குறாங்க, ஏன் நீங்க அடிக்கடி எல்லா படத்துலயும் மன்சூர் சாருக்கான ரெஃபரன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு தலைவர் லோகேஷ் ஒரு தக் ரிப்ளை கொடுத்துருப்பாப்புல, மன்சூர் சாரோட மேனரிசம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதனாலதான் வைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா? இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு வேணா மன்சூர் அலிகான் சார ஒரு ஜோக்கராவோ காமெடியனாவோ தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 90s கிட் கிட்ட கேட்டு பாருங்கப்பா, ஒரு காலத்துல வில்லனிசம்ல போட்டு கலக்குனவையா என் தலைவர். வில்லனிசம்னு மட்டும் கிடையாது, ப்ரொடியூசர், ரைட்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர், பொலிட்டீஷியன், பன்முக திறமை கொண்டவர். ஆனா பயவுலக்கு குசும்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சார் அங்கங்க பட்பல வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்துருவாப்ல. அது அப்பப்ப ட்ரெண்ட் ஆயிரும். அப்படி அவரு பண்ண பட்பல வேலைகளை தான் பார்க்க போறோம். சார் அவரோட மகனை வச்சு கடம்பன் பாறை ஒரு படம் பண்ணிருப்பாப்ல, அதுக்கான இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. முதல்ல அந்த ஃப்ரேம்ல நிக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்துனாங்களே, அமுதவாணன், மன்சூர் சார், அகில உலக பப்ளிக் ரிவ்யூ தலைவன் கூல் சுரேஷ். அப்ப இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது நீ போய் யோசிக்கங்க. என் பையன் அலிகான் துக்ளக் அவன் வீட்டில் சும்மா இருந்தான், விஸ்காம் பண்ணிட்டு சரி போய் மற்ற கல்யாணம் எங்கள் யாரும் கொடுத்தா காசு கொடுக்கணும், இவன் கொடுத்தா ஓச்சு வீட்டில் இருந்தான், அதனால சரி பண்ணுறான். ஒரு கதாநாயகினா பண்ண மாட்டான் அப்படின்னு ரெண்டு பக்கம் ரெண்டு கதாநாயகி நடிக்க வச்சேன். ஓ, இது மாதிரி இவர் அசிங்கப்பட்டதே இல்லையாமா. இவர் அமுதவாணன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இவர்
இவர் அமுதமான அமுதமான நம்மளை பத்தி சொல்ல போறாரு வணக்கம் இதுக்கு நான் வராமல் இருந்திருக்கல எப்படி இருக்கு இவர் தான் அமுதமான இவரை பத்தி அவரை சொல்லவே தேவையில்ல இவருக்காக இந்த உலகத்துல முதமுறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் ஒரு கலை பித்தன் ஒரு கலை வித்தன் ஒரு நடிப்பு நமச்சல் ஒரு நடிப்பு சொறி நடிப்பு சிறங்கு அதாவது நடிகர் திரைக்கு இல்லாத அளவுக்கு திறமைகள் இருக்கு சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைசாரங்க சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ எஸ்ஐ சார் பாத்தீங்களா மனசூரோட ஸ்வாகே தனியே தெரியுதுல இப்படி தாங்க சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர போறாருன்னு சொன்னதுக்கு தலைவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாப்ல என்ன பண்றது நீங்களே பாருங்க இதுவாது பரவாயில்லைங்க இதே பிரஸ் மீட்ல கேட்பாங்க மூத்த நடிகர்கள்லாம் இப்ப பொது சேவைக்கு வந்துட்டாங்க அதுக்கு மனுஷன் ஒரு தகுரிப்ல கொடுப்பாரு பாருங்க என்ன மூத்த நடிகர் மூத்திரம் போன நடிகர்கள் ஹீரோயினி 3000 ஹீரோயினி பார்த்த பிறகு நல்லா அனுபவிச்ச பிறகு என்னத்தை போட்டு ஆட்சி பண்றீங்க யார் சாமி எங்க வந்திருக்கா எப்படி பிரஸ் ஆவது மயிராவது நான் அப்படித்தான் கதைப்பேன் அப்படித்தான் கதைப்பேன் அப்படின்ற மாதிரியே ரிப்ளை பண்றாங்கல்ல இது மட்டும் கிடையாதுங்க தலைவன் தான் வில்லனாச்சு ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணுவாப்புல அப்படித்தான் அதிரடின்னு ஒரு படம் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு ஃபைட் சீன் பண்ணி காட்டியிருப்பாரு ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா சும்மா நிக்கிறாரு ஆர்வம் கோளாறு பாரு கதாநாயகி காய்கறி எல்லாம் தூக்குறது இளநீ விட்டுறதுன்னு அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு அந்த செந்தில் கவுண்டர் மணி இதனி கடை வச்சிருப்பாங்க அதுல ஏய் கூடா என்ற உடனே செந்தில் கொடுத்தான் வாங்கம்மா வாங்க அறுவாள் வச்சுக்கிட்டு வாங்க வாங்கடா அது மாதிரிதான் ஓட்டம் போடு சும்மா ஓட்டம் எடுக்க கூடாது கொடைக்கானலின் பரபரப்பு சுடுகாட்டு சொல்லியாச்சா சொல்லியாச்சு
எனக்கு நம்ப முடியல. அவர் வந்து ஏன் இப்படி பேசுறாரு சொல்லுங்க. அவர் உண்மையைதான் பேசுறாரு. அவர் மகன் இல்ல, அவருக்கு எப்படி நம்பிக்கை வரும்? தன்னை பத்தி தனக்கு தானே நல்லா தெரியும். அவர் யோசிப்பாரு எப்படி படிச்சான், பாஸ் பண்ணிட்டான், எப்படி என்ன வருது, என்ன மாயப்பு தெரியல, மந்திரம்னு தெரியல, என்ன பிரதர் பொசுக்குன்னு கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க. தெருவுக்கு ஒரு அப்பான்னா I didn't expect this from you. I English. அவர் ஒருவர் ஒழுங்காதான் பேசினாரா? அது ப்ரொசஸ் பண்ண ஏன் மூளைதான் கெட்ட மூளையா? என்ன ஒரே சரி கோல் போட்டீங்க. இப்படி சொன்னதாவது பரவாயில்லைங்க. மனுஷன் அந்த இன்டர்வியூல உட்காந்துருக்க தினசா பாருங்களேன், அது இருக்கட்டும். யோ பிகே நோட்ஸே மறக்கா மறக்கா சொல்றேன், சூரியம் கினியோ வச்சிடாதயா. பயப்படுறிய குமார் அவரு சொல்றது உண்மைதான், அதை விட்டுருவோம். இந்த இன்டர்வியூல பாருங்களேன், தலைவன் போட்டிருக்கா போட்டிருக்காரு. பட் எனக்கு இதை பார்க்கும் போது ஒரு டைலாக் தான், பைத்தியம்னா இப்படி இருக்கு. அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப போல்டான கேரக்டர், நல்லா இருக்கு. பட் அது ஒரு லிமிட்ல இருக்கும் போது எல்லாரும் அட்மயர் பண்ணுவாங்க, அது ஒரு லிமிட்டை தாண்டும் போது இப்படி ட்ரால் மெட்டீரியல் ஆயிருது. இல்ல அந்த 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 ஹீரோ எனக்கு சொன்னாரு தச்சு போட்டு வந்தீங்க, அது வந்து அவங்கள கூப்பிட்டு அதெல்லாம் அதைத்தான் சொல்றேன். அது ஒரு லிமிட்ல இருக்கிற வரைக்கும் இவரோட கேரக்டர் அவரோட அட்டிடியூட் எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லிமிட் தாண்டும் போது இதா இருக்கு. வீட்டை பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க கிழிச்சு போட்டு வந்திருக்காரு. எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. இப்படி தாங்க ஒரு பிரஸ் மீட்ல பேரரசும் மன்சூர் சாரும் இருப்பாங்க. பேரரச பக்கத்துல வச்சுக்கிட்டே தலைவர் ஒண்ணு சொல்லுவாப்ல. பேரரசு அவர்கள் மிகப்பெரிய லிரிக்ஸ் ரைட்டர். இப்ப வந்த படங்களை எல்லாம் விட அப்பவே சும்மா அம்மா அவங்க அம்மா சும்மா. ஆமா கேக்கல அப்படித்தானே கேட்டுச்சு. நியாயமா கோபந்தான் தலைவர் எந்த பாட்டை சொல்றாரு தெரியுதுங்களா? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மன்சூர் சார் எதனால ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு அப்படின்னா, அந்த சக்க சக்க பத்திக்குச்சு இந்த பாட்டால தான். இந்த பாட்டுக்கு ரீசெண்டா இப்போ டான்ஸ் ஆடி இருக்காரு. ஃபுட்பால் நாம நமக்கு ஒரு 4-5 வருஷமா டச் விட்டு போச்சு, ஆனா செய்கை எல்லாம் செம்ம ஃப்ளோல இருக்குது.
உண்மையாவே செய்க தரமா தான் பாக்குது. ஆனா மன்சூர் சார எனக்கு ஒரு சிறந்த வில்லனா தாங்க பிடிக்கும். ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மன்சூர் அலிகான் ஒரு வில்லனா தான் அறிமுகமாயிருப்பாரு. அப்போ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரகுவரன், பிரகாஷ் ராஜ், ஆனந்த் ராஜ் இவங்களுக்கு எல்லாம் ஈக்குவலான ஒரு வில்லனிசம காட்டியிருப்பாரு. அப்பேற்பட்ட வில்லனை கூட்டின்னு வந்து தான் இப்ப காமெடி பண்ண வச்சிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்குமே கூட யாராவது ஒருத்தரோட மேனரிசம் அதிகமா பிடிச்சிருக்கும், உங்களுக்கே தெரியாம அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு யாரோட மேனரிசம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது போக அந்த லைக் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்க. அப்புறம் கீழே பாருங்களேன் நம்ம சோசியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடைக்குதுங்க, போற போக்கில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இதுல என்ன சொல்றது, இவர் நிறைய இருக்கு நெட்ல தோண்டி பார்க்கும் போது நிறைய இருக்கு. அன்னைக்கு நாங்க கொஞ்சம் காட்டணும், ஐயா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொஞ்சம் அவரை பத்தி காட்டி சொல்ல போனா நல்ல உள்ளம் தான், அது லிமிட்டா இருக்கிற வரைக்கும் அதான் நிறைய அடி நீங்க சொல்ல நிறைய அடி வாங்கணும். ஏன்னா அந்த பட்டு பட்டுன்னு பேசுறது சில பேர் அந்த லிமிட்டை தாண்டியும் பேசிடுறாரு. எங்க கூட சேர்ந்து பார்த்து நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இன்னொரு புதுவிதமான வீடியோ வந்து சந்திக்கிறான். நல்ல குடும்பம்.